வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பொன்னியின் செல்வன் என்பது கல்கி அவர்களால் 1950 எழுதப்பட்ட, இன்னி வரைக்கும் எவர்கிரீனாக இருக்கக்கூடிய, தமிழர்களால் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு வரலாற்று புதினம். அதை வந்து பல பேர் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க திரைப்படமாக. முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் எடுக்க ட்ரை பண்ணார். இதில் கமல்ஹாசன் என்னென்ன முயற்சியெலாம் பண்ணார் எடுக்கிறதுக்கு, புரட்சி தலைவர் என்னென்னலாம் முயற்சி பண்ணார் அப்படின்னு இளங்கோ குமணன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொன்ன விஷயங்களை பார்ப்போம். அப்புறம் மருதநாயகம் படத்தில் விரைவில் எடுக்கணும் கமல் சார் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகரும் பிரேமம் படத்துடைய இயக்குனருமான அல்போன்ஸ் புத்திரன் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு ஃபேஸ்புக் போஸ்ட் மூலமாக. இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். பொன்னியின் செல்வன் என்பது ஒரு மாபெரும் வரலாற்று புதினம். கல்கி அவர்களால் 1950 ஆரம்பித்து 54 வருடங்கள் எழுதப்பட்டது. அப்போ அந்த புத்தகம் வந்து நாட்டுரிமையாக்கப்படலை. 1957 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 10,000 ரூபா கொடுத்து அந்த புத்தகத்தை வந்து படமாக்கிற உரிமையை வாங்கினார். 10,000 ரூபா கொடுத்து இப்போ யார் வேணாலும் பொன்னியின் செல்வனை எடுக்கலாம். ஏன்னா கல்கியுடைய புத்தகங்களை நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. கல்கியுடைய புத்தகங்களாக இருக்கட்டும், பாரதியாரோட கவிதையாக இருக்கட்டும், யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு வந்து எந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனையும் கிடையாது. அப்போ வந்து 10,000 ரூபா கொடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாங்கினார். 58 வந்து அவர் இப்போ நாடோடி மன்னன் முடித்ததுக்கப்புறம் இந்த படப்பிடிப்புக்கு போகலான்னு முடிவு பண்ணுறப்ப சீர்காழியில் ஒரு விபத்து நடந்துருச்சு அவருக்கு, ஒரு நாடகம் முடிஞ்சு வர்றப்ப. அதனால் அவர் வந்து அந்த படப்பிடிப்பில் கலந்துக்க முடியலை, அது தள்ளி போயிடுச்சு. ஒரு மித்து உண்டு என்னென்னா, பொன்னியின் செல்வனை யார் ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து உண்டு. அது ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலுக்கு பெரிய தலைவர்கள் யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும். எம்ஜிஆர் போனார், இந்திரா காந்தி போனாங்க, அவங்களெல்லாம் உடம்பு முடியாமல் போச்சு, இறந்துட்டாங்க. கலைஞர் கூட இப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு கொல்ல பக்கமாக போனார் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ இதை பொறுத்தவரைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ட்ரை பண்ணி அவரால் முடியலை. அவர் வந்து இயக்குனர் மகேந்திரனை வந்து இதுக்கு திரைக்கதை எழுத சொன்னார். பின்னாடி வந்து கமலை வச்சு எடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் எம்ஜிஆர். அதாவது எம்ஜிஆர் வந்து வந்தியத்தேவனாகவும் அருள்மொழிவர்மன் டபுள் ஆக்ட் பண்ணணும்னு நினச்சார். இந்த கல்கியுடைய கதையில் வந்தியத்தேவன் தான் ஹீரோ. வந்தியத்தேவனை கதாநாயகனாக வைத்து எழுதப்பட்டது பொன்னியின் செல்வன். அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது வந்து ராஜராஜ சோழன், அருள்மொழிவர்மன் அவன் அந்த கேரக்டராக இருந்தால் கூட, டைட்டில் ரோலாக இருந்தால் கூட, இந்த கதையின் நாயகன் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்தியத்தேவன் தான். கமல்ஹாசன் அதுக்கப்புறம் அவரும் முயற்சி பண்ணார். எம்ஜிஆர் கமலை வச்சு எடுக்க ட்ரை பண்ணார், அதுவும் நடக்கலை. கமல்ஹாசன் அவர் ட்ரை பண்ணார். 1980களோட ஆரம்பத்தில் மனோபாலாவெல்லாம் வச்சு எடுக்கணும்னு ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் மணிரத்னத்தோட ட்ரை பண்ணார். அதாவது இந்த இளங்கோ குமணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 2 வீடியோவை அவர் பார்த்துருக்கார் கண்ணால். அதாவது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் கமல்ஹாசன் நடிக்கும் பொன்னியின் செல்வன் அப்படின்னு கமல் ஓடுற மாதிரி சுற்றி மற்ற நடிகர்கள்லாம் இருக்காங்க. கமல் வந்து அந்த கெட்டப்பில் இருக்கார், வந்தியத்தேவன் கெட்டப்பில். ஸோ இதை வந்து அவர் பார்த்துருக்காரு. இதை சட்ட சிக்கல்னால இதை வந்து நான் யூடியூப்லேயோ எதுலேயும் வெளியிட முடியலன்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. அந்த தயாரிப்பாளர் பேரையும் அவர் சொல்லலை சட்ட சிக்கல்னால். ஸோ கமல்ஹாசன் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கார் எப்படியாவது பொன்னியின் செல்வனை எடுக்கணும்னு. அவரால் முடியலை, ஏன்னா அன்றைக்குள்ள தொழில்நுட்பம், அன்றைக்குள்ள சிக்கல்கள்னால அதை எடுக்க முடியலை. இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு, இப்போயா இருந்தால் எடுத்துடலாம். அதை வந்து அந்த காலகட்டத்தில் அவரால் எடுக்க முடியாமல் போச்சு. பொன்னியின் செல்வனை பற்றி நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப, மருதநாயகம் நமக்கு தெரிஞ்சு பூஜை போட்ட படம். பிரிட்டிஷ் ராணி மகாராணிலாம் வந்தாங்க, இங்கே வந்து கலைஞர் மூப்பனாரெலாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த படமும் நம் பிபிசி தான் இது பண்ணுறதா இருந்தாங்க, ஃபண்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அப்போ பொக்ரானில் வந்து ஒரு அணுசோதனை நடத்தின, அணுகுண்டு சோதனை பண்ணதுனால உலக நாடுகள் இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கமலுக்கு வர வேண்டிய ஃபண்டு வரல, அதை எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அந்த ஒரு சிக்கல், அது மிகப்பெரிய அந்த காலகட்டத்திலேயே பெரிய பட்ஜெட் படம், அது எடுக்க முடியாமல் போச்சு. அதை வந்து இப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு, இப்போ விஎஃப்எக்ஸ்லாம் வந்துருச்சு. முன்னாடிலாம் நிஜமாகவே குதிரை வாங்கணும், 1,000 குதிரைனா 1,000 குதிரை வேணும். இப்போல்லாம் 1 குதிரை இருந்தாலே போதும். இப்போ விஎஃப்எக்ஸ்லேயே நம்ம நிறையா பண்ணிடலாம். அதை அந்த குளோனிங்கில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, விஎஃப்எக்ஸு கிராஃபிக்ஸு அதை வச்சு பண்ணிடலாம்.
ஸோ இப்போ கமல் சார் வந்து மருதநாயகம் படத்தை எடுக்கணும்னு சொல்லி அல்போன்ஸ் புத்திரன் அவர் ஏற்கனவே மைக்கேல் மதன காமராஜன் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் டெக்னிக்கை, நாலு கமல் எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்டார். கமல் சாரும் அதை விளக்குனார். ஸோ இப்போ அல்போன்ஸ் புத்திரன் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரமாக நீங்கள் மருதநாயகத்தை எடுங்க, என்னுடைய ஃபேஸ்புக்கு இந்த போஸ்ட்டுக்கு 30,000 லைக் வந்தால் எடுப்பீங்களா? ஏன்னா உங்களை பொறுத்தவரையும் 30,000ங்கிறது ஜுஜுபி, என்னை பொறுத்தவரையும் 30,000 லைக்ஸுங்கிறது மிகப்பெரிய விஷயம், நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து இமீடியட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அல்கமிஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னென்னா நம்ம மனசார ஒரு விஷயத்தை நினச்சோன்னா இந்த உலகமே, இந்த யூனிவர்ஸே வந்து அதை நடத்தி கொடுக்கும். நீங்கள் யூனிவர்சல் ஹீரோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும், நீங்கள் அந்த படத்தை கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பு பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கணும். கமல்ஹாசன் நடிப்பு பயிற்சி பள்ளி ஆரம்பித்தார்னா அவர் டெய்லி ஒரு 45 நிமிஷம் கிளாஸ் எடுப்பார். ஏன்னா அவர்கிட்ட சினிமா தான் ஒரு மூச்சு, அவருக்கு டெக்னாலஜி எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் நடிப்பு பள்ளி ஆரம்பித்தார்னா அதில் மணிரத்னம், சங்கர், எஸ்எஸ் ராஜமௌலி மிகப்பெரிய இயக்குநர்கள்லாம் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸாக வருவாங்க. ஏன் அவர் கமல்ஹாசன் நினச்சாருன்னா கிறிஸ்டோபர் நோலனை கூட விசிட்டிங் ப்ரொஃபஸராக கூப்பிடலாம், ஏன் ஒரு நாள் வந்து அங்கே இவர் கூட வரலாம், நம்முடைய மிகப்பெரிய இயக்குநர்களான ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு கூட அங்கே வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. அவரை இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளையராஜா வந்து இசைப்பயிற்சி கல்லூரி ஆரம்பிக்கணும், அங்கே வந்து யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, ஏஆர் ரஹ்மான்லாம் விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸாக வந்து பாடம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு ரசிகராக இயக்குநராக இருந்தாலுமே அவர் ஒரு ரசிகராக தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்முடைய விருப்பமும் உலகநாயகன் கமல்ஹாசன் மருதநாயகம் படத்தை வெகு விரைவில் எடுக்கணும் அப்படிங்கிற நம்முடைய ஆசை. அது பிராக்டிக்கலாக எவ்வளோ தூரம் நடக்கும், அவருடைய வயது, ஏன்னா முன்னாடி எடுத்த மருதநாயகம் இப்போ உள்ள சிக்கல், ஒருவேளை டிஏஜிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பண்ணலாமா என்னன்னு தெரியல, அதுக்கு எவ்வளோ செலவாகணும், ஏன்னா அது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கே 7 கோடி 8 கோடி ஆகுங்கிறாங்க. அதனால் அதுவும் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வேறு ஒரு நடிகரை வச்சு எடுக்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடில. மருதநாயகம்னா கமல் தான், அதை வேறு ஒரு நடிகரை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடில. எடுத்தால் கமலே நடித்து எடுக்கட்டும், இல்லைனா அதை எடுக்கவே வேண்டாம். Thank you.